சிவாஜி மாதிரி ஆகிடுவாங்க அப்படின்னு அடுத்து ஈடுபாட்டோடு அக்கறையோடு அவங்க நடிக்கிற காலத்தில் தான் இருந்துட்டாங்க. இந்த மக்கள் பார்ப்பாங்க. எம்ஜிஆர் எப்படி வந்தார், ஜெயலலிதா அம்மையார் எப்படி வந்தார், அவங்க கட்சி சார்ந்த நடிகர்கள் வந்தால் அது ஏற்புடையது, மற்றவங்க வந்தால் ஏற்புடையது இல்லைங்கிறத சொல்ல முடியும். எடுத்து வைக்கிற தகுதி எம்ஜிஆர் அவர்கள்தான் நீண்ட நாள் ஒரு அரசியலை கொண்டு இருந்தாங்க, பொறுப்பில் இருந்தாங்க, பொருளாளராக இருந்தாங்க, பணி செய்தாங்க. அதே மாதிரி அந்த கட்சியில் ஜெயலலிதா அம்மையாரும் உறுப்பினராகி பணியாக நீண்ட காலமாக இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு வரவேற்பு. திடீர்னு அரசியலுக்கு வரும்போது நடிப்பது மட்டுமே தகுதி ஆகிறாரு, அதுதான் முதல்ல ஒரு வழி. இங்கே வந்து ஆக பெரும் தலைவன் எங்கள் இனத்தில் இருக்கிறார், நல்லகண்ணை தாண்டி இந்த நிலத்தில் ஒரு தலைவனும் கிடையாது. உங்களுக்கு புரிதல் நினைக்கிறேன். நடிப்பது மட்டுமே நாடையாடுவதற்கு தகுதி என்பதை தமிழ் மக்கள் இனி வருங்காலங்களில் ஏற்க மாட்டார். அடிப்படையில் கொண்டு வரும் திமுக தீர்மானம்லாம் போட்டுருக்காங்க. என்னது விகிதாச்சார அடிப்படையில் தொழில்நுட்பம் நினைக்கிறேன். அது சரிதான், நீண்ட காலமாக அது ஒரு அந்த கருத்து வலியுறுத்தப்படுது. ஏன்னா இப்போ ஒரு 1,20,000 வாக்கு ஒருத்தர் வெல்றாரு, 1,10,000 வாக்கு வாங்கினவர் தோற்கிறார். அப்படின்னா இவர் இவருக்கு வாக்கு செலுத்தின மக்கள் ஏமாற்றப்பட்டாங்க. இப்போ 1,700,000 வாக்கு நாங்கள் வாங்கிடுறோம், எங்கள் வாக்குக்கு ஒரு உறுப்பினரை தரணும். ஒருத்தர் வந்து 20-30 லட்சம் வாக்கு வாங்கி கூட ஒன்றுமே இல்லாமல் போயிருப்பாரு. அப்போ நம்பிக்கையோடு வாக்களிக்கிற மக்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னா இந்த வாக்கு விகிதாச்சார அடிப்படையில் அதை உறுப்பினர்களை தேர்வு செய்கிற முறை வருந்தால் நல்லது. நடிகர்கள் முதிர்வு காலத்துக்கு அப்புறம் தான் அரசியலுக்கு வராங்க, அது வரைக்கும் அவங்க பிஸ்னஸ். ஆனால் ஒரு தனி பதிவில் இருந்தார், ராணுவ வீரன் வந்து ஓய்வு பெற்றவரவு வாயிற்காவலன் அப்படின்றான், நடிகர்கள் ஓய்வு பெற்றவர் நாட்டாளர் முதலமைச்சராயிருந்தாங்க. அது வந்து இப்போ நீண்ட காலமாக அரசியலில் ஈடுபட்டு இப்போ எங்கள் அண்ணன் சந்திரசேகர் இருந்தார் நடிகர்னா, அவர் தூக்குமிடை கலைஞரவர்கள் எழுந்த நாடகத்தில் நடித்ததுலேருந்து அவர் தொடர்ச்சியாக அரசியல் இருக்கிறார். எங்கள் மாமா எஸ் எஸ் சந்திரன்லாம் இருந்தாங்கன்னா அவர் தொடக்கத்துலேருந்து அரசியல் இருக்கு. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு அரசியலில் தலைமையேற்று வர்றாங்கன்றது திடீர்னு வந்து இப்போ நான் இனத்தை தேடி போடுவேன், ரஜினிகாந்த் அவர்கள் பணத்தை தேடி போடிக்கிறார். அவர் திடீர்னு ஒரு எப்போ தேர்தல் வரும்போது நான் வரேன்னா இந்த திரைப்படத்தில் சொல்லுவாங்க, ஒரு அமெரிக்க மாப்பிள்ள டாக்டர் இன்ஜினியர் ஸ்ட்ரெயிட் ஹீரோ தான், அது மாதிரி வந்தால் முதலமைச்சர் தான், மற்ற எதுக்கு நான் போட்டியிட மாட்டேங்கிறேன். அதுதான் முதல்வர் வலியுறுத்துறாரு, நீங்கள் வேணால் அப்போ நீங்கள் இடைத்தேர்தலில் அது ரெண்டு வெற்றிடம் இருந்துச்சு போட்டிட்டுலாம், இப்போ உள்ளாட்சியில் நிறைய வெற்றிடம் இருந்தது போட்டியிடமா. இங்கே ஆளுமை என்பது ரஜினிகாந்த் அவர் சொல்கிறதை நான் ஏற்கனவே எதிர்க்கிறேன். ஆளுமைங்கிறது மூஞ்சி வலிமை இல்லை, முக வலிமை இல்லை. இது மொழி, இனம், கலாச்சாரம், பண்பாடு, வேளாண்மை, நிலம், வளம், நிலத்தின் இனத்தின் எதிர்காலம், இது அதெல்லாம் சார்ந்தது. இங்கே அரசியல் பண்பாடு வழிபாடு இதெல்லாம் சார்ந்தது. திடீர்னு வந்துக்கிட்டு நான் ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர், எனக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால ஒருத்தர் தலைவராக வேண்டியது அளப்பரிய தியாகங்களும் அர்ப்பணிப்பும் தேவைப்படும். அதனால் திரும்ப திரும்ப ஆளுமையில் ஆளுமையான தலைவர்கள் ஆளுமையான தலைவர்கள் என்று பேசுகிறதே உங்களை வாழ வச்ச ஒரு இனத்தை நீங்கள் அவமதிக்கிறீங்க. 8 கோடி தமிழ் மக்கள் உலகத்தை கட்டி ஆண்ட இனத்தின் பிள்ளைகள் நாங்கள், ஒரு உள்ளங்கையாலும் நிலத்தை ஆள்றது இங்கே துப்பில்லையா? பேரறிஞர்களும் பெரும்பெரும் சான்றோர்களும் பிறந்த மண் இங்கே, அளப்பரிய ஆற்றலோடு இளைஞர்கள் இருக்காங்க. நீங்கள் அவனெல்லாம் குறைச்சி மதிப்பிட்டுக்கிட்டு ஆளுமை இல்லை ஆளுமையான தலைவர்கள் இல்லை, என்ன ஆளுமை உங்களுக்கு இருக்குது? என்ன ஆளுமை உங்களுக்கு இருக்கு? முதல்ல ஒரு ஆளுமைக்கு தகுதி சொல்லுங்க. நீங்க திரைப்படத்தில் நடிப்பீங்க, நீங்களா கதை வசனம் எழுதி, நீங்களா தயாரிச்சு, நீங்களா இயக்கி ஒரு படத்தை நடிச்சு ஓட வைக்க முடியுமா? அது கமலஹாசனா சொல்லலாம், அது அவரே தயாரிச்சிருக்காரு, அவரே நடிச்சிருக்கிறாரு, அவரே இயக்கியிருக்கிறாரு, கதை வசனம் எழுதியிருக்கிறாரு. நீங்க தமிழ்நாட்டில் எவன் முதன்மையான இயக்குனராக இருக்குன்னு அவனை கொடுப்பீங்க, எவன் முதன்மையான இசையமைப்பாளரோ அவரை போடுவீங்க, யார் மிகப்பெரிய நடிகையோ அவரை போட வச்சுக்கிறீங்க, யார் இப்போதைக்கு வெற்றி அடைஞ்ச இயக்குனரோ அவனை போடுவீங்க. உண்மையா இல்லையா? அப்புறம் என்ன நீங்க பெரிய ஆளுமை? பேனர் கலாச்சாரம் வந்து ஏற்கனவே போட்டாரு, பட் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு விபத்துல வந்து பாடிக்கொண்டிருக்காங்க கட்சி கொடியில வந்து அவங்க மேல வந்து அதுக்கு எந்த விதமான சீஎம் சொல்லியிருக்கிறது வந்து தெரியவே இல்லை. எப்படி பார்த்தாலும் இது ஒரு துயரம். இந்த கலாச்சாரம் உருவாக்குனது இந்த ரெண்டு கட்சி ஆட்சிகள் தான்.
கேரளாவெலாம் போனால் மிக எளிமையாக மாநாடுகளே நடக்கும். மக்களுக்கு தொல்லை இல்லாத பதாகைன்னு வச்சுருப்பாங்க, தொல்லை இல்லாத கூட்டங்கள் நடக்கும். இப்படி இவங்க தான் இதில் ஒரு பெருமை, இதில் ஒரு மகிழ்வு. அங்கே வந்து முதலமைச்சர் சாதாரணமாக நடந்து போய் சந்தையில் போய் காய்கறி வாங்கிட்டு தேநீர் கடையில் தேநீர் செய்தால் மக்களோட மக்களாக படிச்சுட்டு நடந்து போகிறார். இந்த பேர் 10 கிலோமீட்டர் பக்கத்தில் கேர் பிரிட்டிஷ் பிரதமர் சைக்கிளில் வந்துட்டு போயிட்டுருக்காரு. நம்ம தான் பொருட்டக்காலன்ட்டு முன்னாடி ஒரு 100 வண்டி, பின்னாடி 100 வண்டி தெரு வந்து நம்ம பிள்ளைகளை, பெண் காவலர்களை, ஆண் காவலர்களை நடுத்தருவில் நிறுத்தி, அதாவது படித்த பிள்ளைகள் படித்தவர்களாக காவல்துறை பணிக்கு வராங்க. நடுச்சாலையில் தெருவில் வெயிலில் பனியில் மழையில் காட்டுக்குள்ளே நிற்க வச்சு நம்ம பிள்ளைகளை, சரி உங்களுக்கு பாதுகாப்புக்கு அவங்க நிற்கிறாங்க, ஒத்தல் நிற்கிறேன் தங்கச்சி ஒரு தனியாக பெண் காவலர் அதுக்கார் பாதுகாப்பு, காட்டுக்குள்ளே நிற்கிது ஒரு தடவை பார்க்குறேன் பாம்பு கடிச்சிருச்சு ஐயா ஒரு அவசரமாக அதுக்கு ஒரு இயற்கை பாதை வருது, எங்கே போவோம்? இதெல்லாம் ஒரு கொடுமையான மனநிலை உள்ளவர்கள் தான் இந்த மாதிரி இதெல்லாம் செய்வாங்க. அருகில் இருக்கிற கேரளாவை பாருங்கள், மேற்கு வங்கத்தை பாருங்கள், வாகனம் பழுதாயிருச்சு, ஒரு உந்துருளியில் இருசக்கர வாகனத்தில் இன்னைக்கு வந்து சட்டசபை விட்டுருப்பான்னு மம்தா பானர்ஜி ஏறிப்போம். பட்டுப்புடவை கொடுக்குறேன், எனக்கு இருப்பா பட்டுப்புடவைன்னு சாதாரண கதர் அடை கட்டிட்டு போகுது அந்தம்மா. அது இந்த நாட்டில் முதலமைச்சர் தானே, என்னவோ ஒரு சபிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஆயிட்டோம் நாங்கள், இந்த சைட் கொண்டு வாழ்றோம். தேர்தல் நடக்காம இருந்திருக்கு, நாங்க எப்பவுமே தயாராகும் போட்டி. கடந்த தேர்தல் கம்பேர் பண்ணும்போது விகிதாச்சாரம் கம்மியாயிருக்கும் என்பது வந்து ஒரு திருவிழா, அதுல வந்து என்ன நினைச்சிருக்கலாம், மக்கள் போட்டு ஒரு மாற்றம் வரப்போறதுன்னு நினைச்சிருக்கலாம். ஒவ்வொரு கட்சியும் 100 கோடி 200 கோடி போட்டு ஒன்றிய செயலாளர், நகரச் செயலாளர், வட்டச் செயலாளர், மாவட்ட செயலாளர், அமைச்சர்கள் எல்லாம் காசு கொடுத்து வாக்கு பெறப்பட்டதுங்கிற உங்களுக்கு தெரியும் போது அப்புறம் அதை பேசி அதில் போய் என்ன எனக்கு வெற்றி தோல்வி, இவ்வளவு 2000 ஒரு வாக்கு கொடுத்து எனக்கு இவ்வளோ வாக்கு போட்டுக்கிறதே பெரிய விஷயம், என் மக்கள் போட்டுக்கிறது பெரிய விஷயம். கண்டிப்பாக அடுத்து 2000 கொடுக்குறாங்க சார், அடுத்த எலெக்ஷனில் 4000 கொடுக்குறாங்கன்னா இருக்கிற பணத்தில் கொடுத்து முடிக்கட்டும், வாக்கு முன்னேற்றப்படுத்த கொடுத்து முடிக்கட்டும், ஒரு நாள் வரும்ல இந்த பண அரசியலையும் நான் தாண்டிய ஒரு புரட்சி வரும். இப்ப திருநெல்வேலி நடந்த இடைத்தேர்தலில் அம்பலம்ங்கிற கிராமத்திலையும் ஒரு கிராமத்திலையும் பணத்தை வாங்கி தெருவில் போட்டிய மக்கள் உழைக்கும் மக்கள் தான், தினக்கூலிகள் தான், ஆனால் 2000 ரூபாய் தாளில் ஒரு தாள் கூட எடுக்காம தூக்கி வச்சுட்டு போனான்ல, அது மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு புரட்சி வரும் மாறும்.